மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடந்த தீ விபத்தை பற்றி பிரபல நாளிதழில் வெளியான செய்தியையும் ட்விட்டரில் ஒரு நெட்டிசன் போட்டிருக்கிற பதிவு பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தை பற்றி நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களை கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மிட் நைட்டில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதில் 50 மேற்பட்ட கடைகள் இருந்து சாம்பலாயிருக்கு. தீ விபத்தால் கோவிலோட 1000 மண்டபம் சேதமடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் மதுரை தீ விபத்தை பற்றி சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. நெட்டிசன்கள் தங்களோட பதிவில் என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இப்படி நடந்தது விபத்துன்னு கேட்டதில் இருந்து நம்பவே முடியலன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ஒரு நெட்டிசன், ஹெச் ராஜா, ஜூயர், நித்யானந்தா சீடர்கள், விஜயேந்திரர்கள் செயலாளர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் உக்கிரமாக இருக்காங்க, அதனோட வெளிப்பாடு தான் இந்த தீ விபத்து, இவங்க எல்லாம் தங்களோட செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டால் தான் அம்மனோட கோபம் குறையும். மதுரையில் புராண காலங்களில் கண்ணகி மதுரை எரிச்சதுக்கு அப்புறம் முதன்முறையாக 100 அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்த பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அக்கிரமங்கள் தலை தூக்கும்போது இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்னு நெட்டிசன்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஞானிகளோட சாபமோ சிவன் பார்வதியோட கோபம்தான் மீனாட்சி அம்மன் கோயில் தீ விபத்து காரணம்னு மதுரை ஆதீனம் தெரிவிச்சிருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நேற்று நைட்டு தீ விபத்து ஏற்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே இருந்த ஒரு கடையில் ஏற்பட்ட தீ விபத்து அப்படியே பரவி எல்லா கடைக்கும் பரவியிருக்கு. இதனால 50 எரிஞ்சு நாசமாயிருக்கு. இந்த தீ விபத்தப்ப வெப்ப தாக்கத்தால் கோயில் மாடத்தில் இருந்த புறாக்களும் கருகி இறந்துருக்கு. இது எல்லா விஷயமும் முழுக்க முழுக்க அபசகுனமாகவே பார்க்கப்படுது. இந்த நிலையில் இந்த தீ விபத்தை பற்றி ஜோதிடர்கள் இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் மாதிரி தெரியலன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த லிஸ்ட்டில் மதுரை ஆதீனமும் தன்னோட கருத்தை சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு சிவன் பார்வதியோட கோபமும் ஞானிகளோட சாபமும் தான் காரணம். அது மட்டும் இல்லை, இந்து சமய அறநிலையத்துறை கலைக்கப்படணும்னும் எதுக்கு எடுத்தாலும் பணம்ங்கிற நிலையை இனிமேலாவது கோயில் நிர்வாகம் மாற்றி தரிசன கட்டணங்களை ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நெட்டிசன்கள் ஹெச் ராஜா, நித்யானந்தா இது மாதிரி ஆட்கள் செஞ்ச தவறால தான் மதுரை தீ விபத்து நடந்திருக்குன்னு தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் மதுரை ஆதீனம் இந்து சமய அறநிலையத்தோட தப்பால தான் இப்படி நடந்திருக்குன்னு தன்னோட கருத்தை பதிவிட்டு இருக்காரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நடந்த தீ விபத்துக்கு என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.